ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் ஊதியம் எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு 30,000 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்காணல் இன்டர்வியூ மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 4 டிசம்பர் 2023. உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுசாக 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காமல் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தாட்டி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம என்றைக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய நிர்வாகி அதாவது சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இன் லா, சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி, இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் 30,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 40க்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த ஆலோசகர், ஓகேங்களா, சீனியர் கவுன்சிலருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் சேம் அதான் சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் இன் லா, இல்லை சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, சோசியல் சயின்ஸ், இல்லை சைக்காலஜி, இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி. இந்த இதில் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் 20,000 ரூபாயும், 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். இதுக்கும் அதே தான், மாஸ்டர் டிகிரி பார்த்திங்கன்னா லா, சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி படிச்சிருக்கோங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது தொழில்நுட்ப பணியாளர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், கூடவே டிப்ளமோ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் ஐடி, ஓகேங்களா. அப்படி இல்லை, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் நான் டிகிரி படிச்சிருக்கேன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதில் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க, வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி டிப்ளமோ வந்து கேட்டிருக்காங்க. அவங்க டிப்ளமோனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கம்பல்சரி வேணும். 18,000 ரூபாய் சம்பளம், 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது பல்நோக்கு உதவியாளர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஒர்க்கர், 6,400 ரூபா உங்களுக்கு சம்பளம். எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும், கூடவே சமைக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 6,400 ரூபா சம்பளம், 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது பாதுகாவலர் அதாவது செக்யூரிட்டி, 10,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 10,000 ரூபா சம்பளம் உங்களுக்கும், வயது வரம்பு மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய ரெஷ்யூமில் ரைட் சைட் கார்னர் டாப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ரெஷ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ரெஷ்யூம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு
உன்னை நேரில் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் கொரியர் மூலிமா, தபால் மூலிமா, இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் எப்படி வேணாலும் சரி, அவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்கலை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கொண்டு போய் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அதுக்கான அட்ரஸ் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 2வது தளம், திருவள்ளூர் மாவட்டம், 602-001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் நேர்லேயோ, இல்லை தபால் மூலிமாவோ, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா, கொரியர் மூலிமா எப்படி வேணாலும் சரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நலத்துறையில் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் படித்து பாருங்கள், அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் சொல்லாங்கன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.